ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இன்றைக்கி சொசைட்டியில் ரொம்ப காமனாக பேசப்படுற ஒரு டாப்பிக்கு. அதாவது வந்து ஸ்திரீகளுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு வசதியான இடம் கிடைக்கல, அவளுடைய ஸ்திதி வந்து ஒன்றும் மேன்மை அடையவில்லை அப்படின்லாம் பல பேர் பேசுகிறா. இதுக்கு வந்து ரீசனாக கோட் பண்ணுறது, இதுக்கு காரணமாக சொல்லப்படுறது வந்து ஓல்ட் அண்ட் ஸ்டீரியோடைப்டு வியூஸ், அப்புறம் அந்த காலத்தில் வந்த பழக்க வழக்கங்கள், எழுதப்பட்ட படைப்புகள், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கோட் பண்ணுறா. இதுக்கு மாறுபட்ட மாதிரி ஒரு கருத்தோடு இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து இந்த ஸ்லோகம் எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா, மகாகவி காளிதாசன் எழுதின குமார சம்பவம்ங்கிற ஒரு மகாகாவியம், அதில் 6வது சர்க்கத்தில் 12வது ஸ்லோகம். இங்கே கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிவனுக்கு பார்வதியை பிடிச்சி கொடுத்து அவர் வந்து பார்வதியினோட அப்பாவான ஹிமவான்கிட்ட போய் பொன் கேட்கணும், அதுக்கோசரம் சப்தரிஷிகளை கூப்பிடுறார். சப்தரிஷிகளும் அருந்ததியோடு சேர்ந்து வரா. அருந்ததிங்கிறவா ஒரு ஸ்திரீ, வசிஷ்டரனுடைய பத்னி. அவள் எல்லாரையும் வரவேற்கிறார் சிவன். ஸோ தாம் அகௌரவ பேதேன முனீனுஜ அபஷ்யத் ஈஸ்வரஹ ஸ்திரீ புமான் இது அநாஸ்தா ஏஷா விரத்தம் ஹி மகிதம் சதாம். ஈஸ்வர அந்த சிவனானவர், பரமேஸ்வரனானவர் தாம், தாம்னா அவளையும் அப்படின்னா அந்த அந்த அருந்ததியையும், முனீனுச்ச அந்த சப்தரிஷிகளையும் அகௌரவ பேதேன ஒரு சமமான மரியாதையோடு அபஷ்யத்து பார்த்தார், இல்லைன்னா வரவேற்றார். ஹி ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, ஸ்திரீ புமான் இது ஏஷா சதாம் அநாஸ்தா, இது ஸ்திரீ இது புருஷன் அப்படிங்கிற ஒரு, இது ஏஷா அப்படிங்கிற ஒரு பிரிவு, அப்படிங்கிற ஒரு பேதபாவம், சதாம் பெரியோர்களுக்கு அநாஸ்தா அவள் வந்து விருப்பப்படாத ஒரு விஷயம். அவள் மேலும் எதை வந்து ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட அவள் எதை பார்க்குறா அப்படின்னா, சதாம் விருத்தம் மகிதம், விருத்தம்ங்கிறது நன்னடத்தை, குட் கான்டக்ட், அதை தான் மகிதம், அதுக்கு தான் கௌரவத்தை கொடுக்குறா பெரியவாளை வழிய, இது ஸ்திரீ இது புருஷன் அப்படிங்கிற ஒரு பேத புத்தியோடு அவள் பார்க்கல அப்படின்னு குமார சம்பவத்தில் அந்த காலத்தில் மகாகவி காளிதாசன் எழுதியிருக்கார். இதில் இந்த இந்த விஷயத்தை இன்றைக்கி இருக்கிறவா படித்தானா எல்லா பழியையும் பழைய படைப்புகள் மேலே போட மாட்டான்.